ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியான தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாப்பாடு டிஃபன் ரெண்டுத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த சைஸில் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறகுறப்பாக இருக்க மாதிரி பியூரியாக அடித்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு 12-13 பல்லுக்கிட்ட பூண்டு வந்து ஒரு மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி 1/2 தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி சேர்த்து தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் தட்டிடக்கூடாது. அதே மாதிரி முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்தா நல்லா வாசனையாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை வச்சுட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்தா நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு கூட சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரெசிபிக்கு. இப்போ இந்த உளுத்தம்பருப்போட கலர் லைட்டாக மாறி வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இது கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கூடவே தட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா பெருங்காயத்தூள் சேர்த்ததுமே கரிஞ்சிரும். இப்போ பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கிற தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக சேர்க்குறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ கூடவே உப்பையும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போய் நல்லா கட்டியாக தொக்கு மாதிரி வரணும். ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நடுநடுவில் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க, இல்லைனா வெளியெல்லாம் தெரிக்கும். அவ்வளோதான் இதுக்கு நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இது கொதிச்சு வர நேரம் மட்டும்தான் நமக்கு டைம் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த உப்பு, காரம், புளிப்பு மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். எல்லாம் ஒன்று சேர கரெக்டாக இருந்தால் தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போவே நமக்கு தேவைப்பட்டால் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மூடி வச்சு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா மேலே இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம். தக்காளி மட்டும் இருந்தாலே போதும், வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். லைட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கடைசியாக. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான். இது இல்லைனாலும் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஈஸியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.